எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னைஎஃப்சிக்கு வந்து பசிடார் பேண்டவிச் இவர் வந்து கோச்சாக வர சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ நமக்கு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ அவர் நம்ம சென்னைஎஃப்சிக்கு கோச்சாக வருவாரா இல்லையா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைன் வந்து நம்ம சென்னைஎஃப்சிக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து இப்போ பரவிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம சென்னைஎஃப்சி ஃபேன்ஸ் எல்லார் மத்தியிலையுமே இப்போ இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, யார் வந்து நமக்கு அடுத்த கோச்சாக வரப்போகிறாங்க? இந்த கேள்வி தான் இருக்குது. நிறைய கோச் ரூமர்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டுருக்கு. ஸோ எந்த கோச் வருவார் அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியல, பட் ரூமர்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைன் கூட வந்து சென்னைஎஃப்சியோட லிங்கில் இருக்கார் அப்படின்ற மாதிரி ரூமர்லாம் வந்துட்டுருக்கு. பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் ரூமர் அப்படின்றது ஒரு மோர் ஒரு ஸ்பெகுலேஷன் அப்படின்னு தான் சொல்லணும், ஒரு யூகங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி விடக்கோவிச், ஸோ அவர் வந்து ரூமரில் இருக்கார் சென்னைஎஃப்சி கூட. இப்போ இந்த நிலையில் இப்போ புதுசாக வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிற இந்த கோச் யார் அப்படின்னா பொசிடார் பாண்டோவிச். ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இவர் வந்து மோண்டெனெக்ரோவை சேர்ந்தவர். ஸோ இவருக்கு வந்து 51 வயசு ஆகுது. இவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கோச் பண்ண கிளப் வந்து புரிராம் யுனைடெட், அது வந்து தாய் ஃபர்ஸ்ட் லீக்ல விளையாடுற ஒரு கிளப். ஸோ இவரோட கோச்சிங் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்ல கோச்சிங் ப்ரொஃபைல் தான் இருக்குது இவருக்கு. இவர் வந்து ரெகுலராகவே வந்து தாய் ஃபர்ஸ்ட் லீக்ல வந்து கோச் பண்ணியிருக்காரு, நிறைய வருஷம் அங்கே ஆக்சுவலாக கோச் பண்ணியிருக்காரு. அது போக வந்து மல்டிபிள் கண்ட்ரீஸ்லேயும் வந்து கோச்சாக இருந்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருக்குது இவருக்கு ஆக்சுவலாக. அண்ட் இவரோட ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து 3-5-2 அட்டாக்கிங் ஃபார்மேஷன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து நம்ம சென்னைஎஃப்சிக்கு வருவாரா இதை தெரிஞ்சிக்க வந்து நம்ம வந்து இந்த ரூமர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ரூமருக்கு சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரூமர் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ மாத்தேஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்து ட்விட்டரில் நம்ம சென்னைஎஃப்சி பற்றி அப்டேட்ஸ் கொடுப்பார். ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட் இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருந்தார். இப்போ ரீசெண்டாக இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அப்படின்னு ட்விட்டரில் ஒரு பேஜ் அவங்களும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் பெரிய பப்ளிகேஷன்ஸ் யாருமே என்னை ரிப்போர்ட் பண்ணலை. பட் மேபி இவர் நம்ம சென்னைஎஃப்சி ஷார்ட் லிஸ்ட்டில் இருந்திருக்கலாம், நம்ம சென்னைஎஃப்சி இவர் கூட பேசியிருக்கலாம். பட் இவரை வந்து நம்ம சென்னைஎஃப்சி வந்து நம்ம டீம் கோச்சாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஸோ இப்போ இருக்கிற அப்டேட்ஸ்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து நம்ம டீமுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது இப்போ இருக்கிற நிலமையில். ஓகேவா, ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா மாறலாம் நிலமை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், ஸோ எனக்கு வந்து ஒரு இதுலேருந்து நமக்கு கிளியராக ஒன்று தெரிய வருது என்ன அப்படின்னா, நம்ம சென்னைஎஃப்சி வந்து மல்டிபிள் கோச்சஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்றது நமக்கு கிளியராகவே தெரிய வருது. இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு கிளப் வந்து கோச்சை அப்பாயிண்ட் பண்ணும்போது மல்டிபிள் கோச்சஸ்ட்டை வந்து இன்டர்வியூ நடத்துவாங்க. ஸோ யார் வந்து கிளப்போட ப்ரொஃபைலுக்கு கரெக்டாக செட் ஆகிறாங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சென்னைஎஃப்சி வந்து மல்டிபிள் கோச்சஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ இந்நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கோச் அப்டேட் அப்படின்றது கூடிய விரைவில் வரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அது கூடிய விரைவில்னால் எவ்வளோ விரைவில் நமக்கு தெரியல, பட் கன்ஃபார்மாக வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் நெகோஷியேஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ போயிட்டுருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து மேபி ஒரு கோச்சை ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா பண்ணாமல் கூட இருப்பாங்க, ஒன்று ரெண்டு கோச்சை ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் கண்டிப்பாக நெகோஷியேஷன்ஸ் போயிட்டுருக்கும் பிஹைண்ட் த சீன்ஸ், நமக்கு தெரியாதது. ஸோ நம்ம சென்னைஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா ஆக்டிவாக தான் இருக்காங்க நமக்கு தெரியுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். கோச்சை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் வந்து நமக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நிறைய கோச்சஸை நம்ம சென்னைஎஃப்சி ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதில் வந்து ஒரு கோச்சை கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு ப்ராசஸ், அப்படி தான் போயிட்டு இருந்திருக்கு பிஹைண்ட் த சீன்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பசிடார் பாண்டோவிச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அவர் வரதுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ரிகார்டிங் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைன், அகெயின் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா, ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைனுக்கும் சென்னைஎஃப்சிக்கும் பெரிய அளவில் ஒரு லிங்க் அப்படின்றதே இல்லை. இப்போ கூட ட்விட்டரில் வந்து ஒரு பேஜ் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஒரு சின்ன லிங்க் இருக்குது அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து மோர் ஆஃப் ஸ்பெகுலேஷன் தான் நினைக்கிறேன் இது, பிகாஸ் ப்ராப்பரான லிங்க் எதுவுமே இல்லை, ரூமர் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைன் இப்போ இருக்கிற நிலைமையில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ விடக்கோவிச், ஸோ அவருக்கு கூட ஒரு சோர்ஸ் இருக்குது, ரூமர் சோர்ஸ். பட் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைன் அவருக்கு வந்து எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை, ரூமர் சோர்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைன் இப்போ இருக்கிற நிலமையில வரதுக்கான சான்சஸ் கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சென்னைக்கு யார் கோச்சை வரப்போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நம்ம சென்னைக்கு வந்து யார் கோச்சாக வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.